ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் பிளாக் பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு இந்த பிளாக்கிங் அப்படிங்கிற விஷயத்த கூட முடியாது ஒருத்தவங்க நம்மளை வெறுக்கிறாங்க விலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத பிளாக் பண்ணுறது மூலமாக காட்டும்போது அந்த அளவுக்கு நம்ம வந்து கீழ்த்தரமானவங்களா அந்த அளவுக்கு ஒருத்தவங்க வெறுக்கிற அளவுக்கு நம்ம மோசமாகிட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே நம்மளே பல கேள்விகளை கேட்டு நொந்துக்குவோம் ரொம்ப வருத்தப்படுவோம் அதையெல்லாம் தாண்டி பிளாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது பிளாக்கிங்கில் உண்மையிலேயே உண்மையாக லவ் பண்ணுறவங்களும் பிளாக் பண்ணுவாங்க பொய்யா லவ் பண்ணுறவங்களும் பிளாக் பண்ணுவாங்க உண்மையாக லவ் பண்ணுறவங்க ஏன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை ஒருவேளை அவங்க செக் பண்ணலாம் சரி நம்ம இல்லைங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் அவங்க எந்த மாதிரி இருக்காங்க நம்மளை தேடி வராங்களா இல்லை அவங்களே வெறுத்துட்டு போயிட்டாங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் அதோட விட்டுட்டு போயிடுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக கூட சில பேர் நம்மளை பிளாக் பண்ணலாம் பட் உண்மையாக லவ் பண்ணுறவங்க ஆனால் ஃபேக்காக லவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிளாக் பண்ணுவாங்க அப்புறம் அன்பிளாக் பண்ணுவாங்க இப்படி ஒரு விளையாட்டு அதில் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பொய்யா லவ் பண்ணும்போது நம்மளை லவ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போதே இன்னொருத்தரோட ஒரு பிளே பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னொருத்தர் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கும்போதோ அவங்களோட பழகும் போதோ அங்கே பேசும்போது நம்மளை பிளாக் பண்ணுறதும் நம்மக்கிட்ட பேசும்போது அவங்கள பிளாக் பண்ணுறதுமா ஒரு கேம் ஆடிக்கிட்டும் இருப்பாங்க உங்களுடைய காதலனோ காதலையோ உண்மையானவங்களா பொய்யானவங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிளாக்கிங் விஷயம் இருக்கும் அதே மாதிரி இன்னும் சில பேர் இவங்க நமக்கு வேண்டாம் இதோட முடிச்சுக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த லவ்வை நம்ம தொடர முடியாது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு திடமான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உண்மையிலேயே பிளாக் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் பிளாக் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பழகி வந்த இந்த காதலில் நீங்கள் பழகி வந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் யார் உங்களை பிளாக் பண்ணாலும் எந்த மாதிரி விஷயத்துக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த விஷயம் எப்படிப்பட்ட விஷயம் அது பிளாக் பண்ணுறதுக்கு தகுதியான விஷயமா இல்லை சும்மா இந்த மாதிரி விளையாடி பார்க்குறதுக்கான விஷயமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஒரு முடிவை அதில் புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஒருத்தவங்க பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படுறதும் வேதனைப்படுறது அப்படிங்கிறதும் அல்லது நம்மளை நம்மளே கொஞ்சம் தரக்குறைவாக நினச்சி ஃபீல் பண்ணுறதும் ஜெனியூனாக இருக்கிறவங்களுக்கு சாத்தியம்தான் ஒருத்தவங்க பிளாக் பண்ணுற அளவுக்கு நம்ம பழகிட்டோமா ஒருத்தவங்க நம்மளை தூக்கி போகிற அளவுக்கு இருந்துட்டோமா அப்படின்னு நினச்சி ரொம்ப யோசிச்சு யோசித்து வருத்தப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் பிளாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன இன்னொருத்தங்க பிளாக் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை சரி பண்ணாலே அவங்க ஏன் பிளாக் பண்ணாங்க எதுக்கு பிளாக் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மைகள் நமக்கே தெரிய வந்துடும் அதே மாதிரி பிளாக் பண்ணிட்டு போனவங்க திரும்பவும் வராங்க அப்படிங்கிறது அவங்களுக்கான காரியம் ஆகும் வரை நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்காகவும் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்